வீட்லேயே உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் சர்வீஸ் பண்ணணுமா? கவலைப்படாதீங்க, இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாகவே பாருங்கள். கண்டிப்பாக எப்படி சர்வீஸ் பண்ணுறது, ஸ்மார்ட் ஃபோனுடைய டிபி எப்படி இன்புல்ட் பேட்டரி, அதாவது இன்புல்ட் இப்போ இருக்க ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே இன்புல்ட் பேட்டரியாக இருக்குது, அந்த இன்புல்ட் பேட்டரி எப்படி ரிமூவ் பண்ணுறது, எப்படி சர்வீஸ் பண்ணுறது, இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி தருவேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு 444 பரணி டெக். நம்ம சேனலில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எப்படி சர்வீஸ் பண்ணுறது, இது எப்படி டிபி ரிமூவ் பண்ணுறது, இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லி தர போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒரு 5 மினிட்ஸ்க்காகவே பாருங்கள். நம்ம சேனலில் போகிற வீடியோ எல்லாமே பிடிச்சிருக்கா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டில் வரும். நம்ம பேசிக்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அதனுடைய ப்ராப்ளம்ஸ்லாம் நமக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதில் பேசிக்காக அடிக்கடி ரிப்பீட்டடாக வர இஷ்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 3 இஷ்யூ தான் இருக்குது. அது என்னென்னா உங்களுக்கு ஒரு இந்த அடுத்தடுத்து ஒவ்வொன்றும் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் எப்பவுமே மழை பெய்யும் போது மேல் பகுதியிலையோ அல்லது இந்த யூஎஸ்பி போர்ட் இல்லைன்னா ஆக்ஸ் பின்னு இது ரெண்டுமே மழையில் நினைக்கிற மாதிரி வைக்காதீங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் யூஎஸ்பி போர்ட்டில் மழை தண்ணி உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க போர்டில் ஷார்ட் சர்க்யூட் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கங்க, ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு மழை பெய்யும் போது நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு கவர் ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு உள்ள பகிரில் சேஃபாக வச்சுங்க. இதனால் நமக்கு வந்து ரீஸ்டார்ட், மழை பெஞ்சு தண்ணி உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா ரீஸ்டார்ட் ஆகும், அதெல்லாம் பார்த்திங்கன்னா பேட்டரி டெயின் ஆகும், உள்ளே வந்து நிறைய ப்ராப்ளம் வரது சான்சஸ் இருக்குது. மேக்ஸிமம் மழை தண்ணி உள்ளே போகாத மாதிரி ஒன்று கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் வந்து நைட் டைம் ஃபுல்லாகவே சார்ஜ் போது அவாய்ட் பண்ணுங்கள். எதனாலன்னு பாருங்கள், இப்போ இருக்க ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே ஒரு 3 to 4 hours மேக்ஸ் 3 to maximum 3 hours ஃபுல்லாகவே ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், 8 hours மேலே சார்ஜ் போகிறோம், அதனால் பேட்டரி வந்து அதிகமாக ட்ரைன் ஆகிறது வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? உங்களோட மொபைலை சார்ஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 20% மேலே வரும்போது 20% பிலோவோ போக விடாதீங்க, அதே மாதிரி 90% அதிகமாக போக விடாதீங்க. இதுக்குள்ளேயே நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது மெயின்டைன் பண்ணுங்கள். அது இல்லாமல் அடிக்கடி சார்ஜ் போடுறத அவாய்ட் பண்ணுங்க. இப்போ இருக்க நம்ம ஸ்மார்ட் ஃபோன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ இதை நான் எப்படி ரிமூவ் பண்ணுறது, இது எப்படி சர்வீஸ் பண்ணுறது, இதை பற்றி தான் அந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். இதனுடைய நம்ம சர்வீஸ் பண்ணோன்னா இந்த டிபி மட்டும் தான் ரிமூவ் பண்ணுவோம். இது ரிமூவ் பண்ணி தான் உள்ள இருக்க பேட்டரி, மைக்கு, மெயின் போர்டு, இருக்கிற சப்போர்ட் எல்லாமே சர்வீஸ் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ளே இல்லை ஃபியூச்சர் ஃபோனுக்குள்ளே தண்ணி உள்ளே பட்டுருச்சுன்னு தெரியும் போது நீங்கள் உடனே மொபைலில் வந்து ஃபஸ்ட்டு ஒன் ஆன் பண்ணாதீங்க, நெக்ஸ்ட்டு சார்ஜ் போடாதீங்க. எடுத்தோடனே நம்ம எல்லோரும் என்ன பண்ணுவோம், ஐயோ தண்ணியில் வந்துருச்சு, நம்ம மொபைல் ஒர்க் ஆகாதா இல்லையா அப்படின்னு சொல்கிறது செக் பண்ணுறதுக்காக எடுத்தோடனே நம்ம ஆன் பண்ணிக்குவோம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டு சார்ஜ் இல்லையா செக் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு அதை அவாய்ட் பண்ணுங்கள். எதனாலன்னு பாருங்கள், நீங்கள் தண்ணி உள்ளே போகும்போது உள்ளே இருக்க போர்டில் காம்பவுண்டில் சார்ஜ் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக 99% வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய மொபைலில் உங்களால் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கழட்டி கொஞ்சம் வெயில் வச்சு காய வைங்க. அப்படி இல்லைன்னா உடனே ஸ்மார்ட் ஃபோன் சர்வீஸ் சென்டர் கொண்டு போங்க. சர்வீஸ் சென்டர் கொண்டு போயிட்டு அவங்க உடனே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய போர்ட் ஃபெயிலியர் வந்து கண்டிப்பாக காமிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்க என்னுடைய மொபைல் தான், இது வந்து ஃபுல்லாக பேட்டரி ட்ரைன் ஆகிடுச்சு. இதை நம்ம பேட்டரி ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க போர்டெலாம் க்ளீன் பண்ண போகிறோம். இதனுடைய ஃபுல்லாகவே இன்புல்ட் பேட்டரி. இதை ரிமூவ் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு டிபி மட்டும் தான், அதாவது டிஸ்பிளே மட்டும் தான், டிஸ்பிளே வழியாக மட்டும் தான் இதை ரிமூவ் பண்ண முடியும். இப்போ சர்வீஸ் சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு தனி ஹீட்டர் வச்சுருப்பாங்க. நம்ம வீட்டில் வந்து ஹீட் இல்லாதனால நம்மகிட்ட இருக்க எக்யூப்மெண்ட் வச்சு நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். நம்மகிட்ட இருக்க அயன் பாக்ஸ் ஒன்று எடுத்துங்க. அயன் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு 80 degrees டெம்பரேச்சர் வர மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு அந்த அயன் பாக்ஸ் மேலே நம்முடைய மொபைலில் டிபி அதாவது டிஸ்பிளே சைடு மட்டும் வைங்க. டிஸ்பிளே சைடு வச்சுட்டு ஒரு 5 minutes போல் ஹீட் பண்ணுங்கள். ஹீட் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் ஃப்ரெண்ட்ஸ் அயன் பாக்ஸ் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டிஸ்பிளே அதாவது மொபைலுக்குள்ள டிஸ்பிளே வந்து அயன் பாக்ஸ் கீழே வச்சுட்டு ஒரு 5 minutes வரைக்கும் ஹீட் பண்ணணும். அப்போ தான் அந்த பேஸ்ட்லாம் கொஞ்சம் உருக்கிட்டு வரும். ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் அதிகமாக டெம்பரேச்சர்னா டிஸ்பிளே உருகுது சான்சஸ் இருக்குது, பார்த்து பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ஃபோன் மொபைல் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. ஒரு 5 minutes அப்புறம் ஃபோன் கொஞ்சம் ஹீட்டாகவே இருக்குது, கையில் பிடிக்கவே முடியல. இப்போ நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். டிஸ்பிளே ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்கள். டேமேஜ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. நம்ம டூல் இருக்குது, அது ரப்பர் டூல்னு சொல்லுவாங்க, அந்த டூல் வச்சு ரிமூவ் பண்ணலாம். பட்டு டேமேஜ் டிபி வந்து டேமேஜ் ஆகிடும், டிஸ்பிளே வந்து டேமேஜ் ஆகிடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக கையில் இருக்க நெயில் வச்சு பொறுமையாக ரிமூவ் பண்ணுவோம். அப்போ தான் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். மேபி டிஸ்பிளே டேமேஜ் ஆகிடுச்சுன்னா 2000 4000 வரைக்கும் வந்துடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எல்லா கார்னர்லேயும் லைட்டாக நெயில் வச்சு ரிமூவ் பண்ணுங்கள். உங்கள் சைடில் ஸ்டிக்கர் எடுத்து உங்களுக்கு தெரியும், அதனால் கொஞ்சம் பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவில் பாருங்கள், நம்ம மொபைலில் இருக்கிற டிஸ்பிளே வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிவிட்டு பொறுமையாக எடுங்க. உள்ள ஸ்டிப்பு மாதிரி இருக்கும், அந்த ஸ்டிப்பும் டேமேஜ் ஆகக்கூடாது.
பொறுமையாக ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரிப் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மெயின் மிரரில் இருக்க போர்டில் வந்து ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ மட்டும் அன்ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க, ரெண்டு ஸ்க்ரூ பண்ணியிருப்பாங்க, அந்த ஸ்க்ரூ மட்டும் அன்ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. ஸ்க்ரூ அந்த ஸ்க்ரூ பண்ணிட்டீங்கன்னா டிஸ்பிளே மட்டும் தனியாக வந்துடும். அந்த டிஸ்பிளே மட்டும் தனியாக எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. அதில் இருக்க கனெக்டிங் பின் எதுவுமே டேமேஜ் ஆகக்கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம மொபைல் இருக்க, அடுத்தது மொபைல் இருக்க அந்த கவர் மட்டும் ரிமூவ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க மைக்கு, ரிசீவரு அண்டு போர்டு, பேட்ரி இதில் எல்லா கனெக்ஷனும் உள்ளே தான் இருக்கும். அதில் சைடில் இருக்க ஸ்க்ரூ எல்லா ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அந்த போர்டு உள்ளே பார்க்கலாம். கேமராவும் அதுக்குள்ளார எல்லாமே அதுக்குள்ளார தான் இருக்கும். நம்ம டிபி ரிமூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த மேலே இருக்க கவர் ரிமூவ் பண்ண தான் உள்ளே பேட்ரி கனெக்ஷன், வைப்ரேட்டர், மைக்கு எல்லாமே இருக்கும். இதை வந்து எல்லா ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு பொறுமையாகவே ரிமூவ் பண்ணுங்கள். ஏதாவது காம்போனன்ட் டேமேஜ் ஆகிடும், அதனால் ஸ்லோவாகவே ரிமூவ் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைடில் ஏதாவது ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணாமல் இருந்தாலும் ரிமூவ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு பிறகு ஒரு ட்வீசர் வச்சுட்டு பொறுமையாகவே ரிமூவ் பண்ணுங்கள். நீங்கள் ரிமூவ் பண்ண பிறகு உள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வியூ தான் இருக்கும். நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே இந்த மாதிரி தான் உள்ள டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வீடியோவில் பார்க்குறது தான் ஏவி ஜாக், அதாவது இயர்ஃபோனுடைய கனெக்டர். அடுத்தது வந்து நம்ம ஐஆர் சென்சார், இன்ஃப்ராரெட் சென்சார்னு சொல்லுவோம், ஐஆர் சென்சாரு. நெக்ஸ்ட்டு ப்ராசஸர், தென் பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது உங்களுடைய மைக்கு, நீங்கள் பேசுகிறது கேட்கணும்ல மற்றவங்களுக்கு, அதான் மைக்கு. அடுத்தது யூஎஸ்பி சார்ஜரு. நெக்ஸ்ட்டு தென் ஸ்பீக்கரு. தென் இதான் கீழே சப்போர்ட் வந்து மெயின் போர்டு போகிற கனெக்ஷன் இது. இப்போ நீங்கள் பார்க்குறது வைப்ரேட்டர், தென் சைட் கீ, பவர் ஆன் பவர் ஆஃப் கீ. ஓவரலாக உங்களுக்கு வியூ இப்படி தான் இருக்கும். இதனுடைய பேட்ரி கனெக்டர் பாருங்கள். தென் நெக்ஸ்ட்டு டிஸ்பிளேவுடைய கனெக்டர். இப்போ பேட்ரி கனெக்டர் ரிமூவ் பண்ண போகிறோம். பேட்ரி கனெக்டர் ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக ரிமூவ் பண்ணுங்கள். அதில் இருக்க பின்ஸ்லாம் டேமேஜ் ஆகாமல் பொறுமையாக ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ பேட்ரி வந்து நம்ம கனெக்ஷன் ரிமூவ் பண்ணிட்டோம். நம்ம ஃபியூச்சர் ஃபோனில் இருக்க மாதிரி இதில் கனெக்டர் இருக்காது, இதில் பின் டைப்பில் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, பேசிக்காக ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அதாவது இன்பில்டு பேட்டரியுடைய உள்ள மொபைல் பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். மேலே இருக்கிறது மெயின் போர்டு, அதாவது அந்த போர்டு தான் நம்முடைய அதாவது மொபைலுடைய ஹார்ட்னு சொல்லலாம், பிரெயின் சொல்லலாம். எல்லா ப்ராசஸரும் அந்த மெயின் போர்டு வழியாக தான் நமக்கு கண்ட்ரோல் பண்ணுறோம். இந்த நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐபி சொல்யூஷன் சொல்லுவோம். அந்த ஐபி சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா பிசிபி போர்டெலாம் க்ளீன் பண்ணுறதுக்குன்னே ஒரு லிக்யூடு தான் ஐபி லிக்யூட்னு சொல்லுவோம். அந்த ஐபி லிக்யூடை லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ப்ரஷ் வச்சுட்டு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ப்ளோயர் இருந்துச்சுனாலும் ப்ளோயர் வச்சுட்டு லைட்டாக ஹீட் பண்ணுங்கள். நம்ம வாட்டர் ட்ரெயின் ஆகிருந்துச்சுன்னா எல்லாமே ஹீட் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போர்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டோம், நல்லா ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டோம். ஐபி போட்டு நல்லாவே ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ மொபைல் ஆன் பண்ணோம், ஆன் பண்ணோடனே ஆன் ஆகிடுச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் ஃபோன் சர்வீஸ் பண்ணுறது இப்போ தான் லைவாக பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி ஃபியூச்சர் ஃபோன்லாம் பண்ணோம், பட் ஸ்மார்ட் ஃபோன் ஃபஸ்ட்டு இப்போ தான் சர்வீஸ் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவில் பாருங்கள், சார்ஜ் ஏறுது ஃபோன். ஓகே, நம்ம மொபைல் தண்ணியில் விழுந்துச்சுனாலோ இல்லைனா ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்ணியிருந்தாலோ சர்வீஸ் சென்டரில் 1 இயர் வாரண்டியில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு தான் வாட்டர் ப்ரூஃப் லேபிள்னு சொல்லுவோம். இந்த வாட்டர் ப்ரூஃப் லேபிள் என்ன பண்ணுன்னா நம்மளுடைய போர்டுக்குள்ளார இந்த லேபிள் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த லேபிளுடைய பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து இந்த லேபிள் மேலே படும்போது அது ஒயிட் கலராக இருக்கிறது பாருங்கள், வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி பிங்க் கலராக மாறிடும். இதை வச்சு தண்ணியில் போட்டுக்கிறதா டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம புதுசாக ஃபோன் வாங்கும்போது ஸ்க்ரூஸ்க்கு மேலே சின்ன சின்ன ஸ்டிக்கர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து ஏதாவது டேமேஜ் ஆகிருந்தால் 1 இயர் வாரண்டியில் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது சஜஷன் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சின்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.